நேச்சுரலான ஷூ. ஸோ இது ஃபேஷியல் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்குது, இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும், உடம்புல வந்து ஒரு 40-50 days வந்து சுரக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிடும். ஸோ இது எல்லா உயிரினங்களும், அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது. இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஸ்டெரைல் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள், முக அமைப்பை வந்து இன்னும் ஒரு லட்சணமாக மாற்றுறது, அழகு சேர்க்கறது, லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம். இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டு, ஸோ இதை கேட்டு வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து, அதுக்கு ஒரு கன்சென்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கன்சென்ட் ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த கன்சென்ட்டை வாங்கி அதே நேரத்தில் ப்ரொசீஜர் முடித்தக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸுமே இருக்குது, அதை அந்த பேஷண்ட் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது தெரிஞ்சு தான் அவங்க நம்ம கிளினிக்கில் ரெஃபரல் முறையில் வராங்க. ஏன்னா நம்ம கிளினிக்கில் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் ப்ராக்டிஸில் தான் நான் 10 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நல்லா பண்ணுறோம் தெரிஞ்சு தான் கிளினிக் வராங்க. அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ண முடியும். அவங்க கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நான் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜரை கேட்டு தான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த்தும் வந்தாங்க, இந்த மந்த்தும் வராங்க. ஸோ இந்த 16th அன்றைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு அந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியை நிரப்புறதுக்கு நான் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே டீஃபால்ட்டாக 42-72 hours யாராக இருந்தாலுமே ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இல்லைனா இந்த ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னே அர்த்தம். ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங் இருக்கும்னா, இந்த ஹைலூரோனிக் ஆசிடை நம்ம கண்ணு கீழே போட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு 1000 times வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணும். ஸோ நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் வரலாம், ப்ரூசிங் வரலாம், இதெல்லாமே நோன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours பிஃபோர் தி ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் தி ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது. ஈவன் அவங்க வந்து பிளட் தின்னர்ஸ், லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்ன வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் ஆர் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே ப்ரூசிங் வந்து அதிகமாகலாம். அதே நேரத்தில் விட்டமின் இ, ஜிங்கோ, பயலோபா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டால் கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம். ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது, ஹாட் சோனா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணணும், அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது. ஐசிங் கொடுக்கலாம், அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த ப்ரொசீஜரை நான் அவ்வளோ பேருக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட் ஏற்றுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு கிளினிக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிம் அவங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த பிரிஸ்கிரிப்ஷனே வாங்கிட்டு தான் அவங்க கிளினிக்லேருந்து வெளில போகிறாங்க. சார் அது முற்றிலும் தவறு சார். அன்னைக்கு சாயந்தரமே அவங்க இது இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிளினிக் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம், அவங்க வரல. அடுத்த நாள் காலையிலேயே கிளினிக் வர்றாங்க. எங்கள் டாக்டர் இருக்காங்க, பிடி டாக்டர், அவங்க தான் அவங்களை அட்டன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து அவங்க என்ன மெடிக்கல் கண்டிஷன்றதை டாக்டருக்கு தகவல் அனுப்புகிறாங்க, அதை பார்த்து இவங்க அனுப்பிச்ச தகவல் வச்சு தான் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எல்லாரும் அவங்கவுங்க ஓன் கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. எங்கள் கிளினிக்கில் இருந்து டாக்டர் பார்க்கலன்னு சொன்னால் ரைட்டு, கிளினிக்கில் இல்லை. அவங்க காலையில் வந்தாங்க, வரும்போது எங்கள் டாக்டர் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த தகவலை பதிவிடுறாங்க. அது முற்றிலும் போய் சார், அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லலை சார். நாங்கள் இந்த ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் இந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்கிறோம். அவங்க எடுத்தாங்கலாம் சொல்லலை. நாங்கள் யாரையும் எந்த விதத்துலேயும் தவறாக பேசலை, தவறாகவும் பேச மாட்டோம். எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கலங்க ஏற்பட்டதுனால தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தகவலும் நாங்கள் ஷேர் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி வரணும், அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனே வாங்கிட்டு தான் அவங்க கிளினிக்லேருந்து வெளில போகிறாங்க. சார் அது முற்றிலும் தவறு சார். அன்னைக்கு சாயந்தரமே அவங்க இது இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிளினிக் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம், அவங்க வரல. அடுத்த நாள் காலையிலே கிளினிக் வர்றாங்க. எங்கள் டாக்டர் இருக்காங்க, பிடி டாக்டர், அவங்க தான் அவங்களை அட்டன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து அவங்க என்ன மெடிக்கல் கண்டிஷன்றதை டாக்டருக்கு தகவல் அனுப்புகிறாங்க, அதை பார்த்து இவங்க அனுப்பிச்ச தகவல் வச்சு தான் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எல்லாரும் அவங்கவுங்க ஓன் கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. எங்கள் கிளினிக்கில் இருந்து டாக்டர் பார்க்கலன்னு சொன்னால் ரைட்டு, கிளினிக்கிலே இல்லை. அவங்க காலையில் வந்தாங்க, வரும்போது எங்கள் டாக்டர் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த தகவலை பதிவிடுறாங்க. இதுதான் இருக்காங்க.
இது வந்து இது எங்களுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயமா நாங்க பார்க்கல இது பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக தான் நாங்கள் இது முன்னாடி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணுறோம் ஒரு சிலருக்கு 6 மாதம் இருக்கும் ஒரு சிலருக்கு 9 மாதம் இருக்கும் ஒரு சிலருக்கு 1 வருஷம் இருக்கும் அது ஒரு ஒருத்தர் ஆளை பொறுத்து மாறும் அவங்க ஏற்கனவே பண்ணதோட ட்ரீட்மெண்ட்டு அடுத்து வந்து அதே திரும்பி பண்ண வராங்க அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு திரும்பி வராங்க அவங்க வந்து சினிமா ப்ராப்ளமாக இருக்காங்க நடிப்பில் பிஸியாக இருப்பாங்க ஸோ அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது போகிறது வர்றது கூட அவங்களோட அந்த 1 வருஷன்றதை குறைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லலை ஃபஸ்ட் இது வந்து ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் இருக்குங்க எப்படி இருக்காங்கன்னு பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் அவங்க கேட்கணும் ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ஒரே பதிவு எங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்ள முடியலன்னு நீங்கள் அடுத்த செய்தி போடுவீங்க ஆனால் அவங்கள போய் ரீச் பண்ணி பண்ண வேண்டியது பத்திரிக்கையாளர் உங்கள் வேலை அதை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அது அப்படி இல்லை ஒரு சார் நாங்கள் 20ஆம் தேதி அவங்க மேலே நோட்டீஸ் அனுப்புகிறோம் சார் அதனால் நாங்கள் பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் வந்து முதல் நோட்டீஸ் அனுப்பிச்சதே நாங்கள் பத்திரிக்கைக்கு வரலை ஏன்னா அவங்க எங்கள் மேலே போட்டு எங்கள் மேலே பண்ணியிருக்கிறதுக்கு நாங்கள் 3 நாளில் மன்னிக்கலைங்கன்னு சொல்கிறோம் ஒருவேளை நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்க வராமலே போயிட்டாங்கன்னா பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்கள் நோட்டீஸ் வாங்கி அவங்க எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸ் அனுப்புகிற நியூஸே நாங்கள் பத்திரிக்கையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் 1 கோடி ரூபாய் கேட்டு 15 நாளில் 1 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு நாங்கள் அவங்க மேலே எங்கள் மேலே தப்பு இல்லை சார் அதனால் நாங்கள் துணிஞ்சு வழக்க திறந்துட்டோம் இது சம்மந்தமாக எந்த விசாரணையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ